வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றிய இரண்டு விதமான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவதாக கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகின்றோம். இரண்டாவதாக கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டமானது 5 வழித்தடங்களில் 144 கிலோமீட்டர் தூரத்தில் செயல்படுத்த போகிறாங்க. தற்பொழுது இதற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திட்டத்திற்கான லேண்ட் சர்வேவானது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த லேண்ட் சர்வேற்கான அஃபிஷியல் டெண்டர் மற்றும் இதை பற்றிய ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கூட அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தெளிவாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இந்த டெண்டரில் யாரை நம்மளுடைய சிஎம்ஆரால் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனமானது சென்னையை சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரைம் மெரிடியன் சர்வே பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் தான் இதற்கான, அதாவது கோயம்புத்தூர் மெட்ரோவேற்கான லேண்ட் சர்வேலாம் பண்ண போகிறாங்க. அதே போல் நம்மளுடைய மும்பை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதற்கான மேப்பிங் ஒர்க் எல்லாமே இவர்கள் பண்ண போகிறாங்க. தற்பொழுது இந்த நிறுவனம், அதாவது பிரைம் மெரிடியன் சர்வே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மெட்ரோ எந்த இடத்துல வருகிறதோ அந்த வழித்தடங்களில் லேண்ட் சர்வே பண்ண போகிறாங்க. எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஜிபிஎஸ், அதாவது டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அதன் மூலமாக தான் இவர்கள் லேண்ட் சர்வே பண்ண போகிறாங்க. இந்த டிஜிபிஎஸ்க்கு அடுத்தார் போல அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லிடர் சர்வே அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வாகனத்தினுடைய ரூஃபில் இந்த டிவைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டோபோகிராஃபிக்கல் சர்வே எல்லாத்தையுமே இதன் மூலமாக தான் பொதுவாகவே வந்து பண்ணுவாங்க. இந்த லேண்ட் சர்வேவானது கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 3 வழித்தடங்களில் பண்ண போகிறாங்க. முதலாவதாக உக்கடத்திலிருந்து கனியூர் வரையிலும், இரண்டாவதாக தண்ணீர் பந்தலிலிருந்து காரணாம்பேட்டை வரையிலும், மூன்றாவதாக உக்கடத்திலிருந்து வெள்ளலூர் வரையிலும் இவர்கள் வந்து பண்ண போகிறாங்க. தற்பொழுது இந்த நிறுவனமானது இந்த 3 வழித்தடங்களில் சுமார் 400 இடங்களில் இதற்கான லேண்ட் சர்வே நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த ரிப்போர்ட்டை இவர்கள் எப்பொழுது ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்டோபர் 1 உள்ளதாக இதற்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக, அதாவது இந்த 2 சர்வே ரிப்போர்ட்டையும் இவங்க ரெடி பண்ணி நம்முடைய அரசு நிறுவனமான ரைட்ஸ் லிமிடெடுக்கு இந்த ரிப்போர்ட் ஆனது சப்மிட் பண்ணப்படும். ரைட்ஸ் லிமிடெட் அப்படின்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் லிமிடெட். இதுதான் நம்ம ஷார்ட்டாக ரைட்ஸ் லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதற்கடுத்தார் போல டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. டிபிஆருக்கு அப்புறமாக நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கம் அந்த டிபிஆருக்கு ஒப்புதல் வழங்குவாங்க. அதன் பின்னதாக அதற்கு தேவையான நிதியானது நம்முடைய மத்திய மாநில அரசாங்கத்தால் வழங்கப்படும். அதற்கடுத்தார் போல டெண்டர் விட்டு அதற்கான கான்ட்ராக்டர் ஃபைனலைஸ் பண்ணி, இது எல்லாமே பார்த்தோம்னா எப்படியாக இருந்தாலுமே கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருவதற்கு, அதாவது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வருவதற்கு கண்டிப்பாகவே 7-8 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. தற்பொழுது கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அதிகாரி தாங்க கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் அவர் அப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை பொறுத்தவரையில், அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் சிட்டியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவிலான டிராஃபிக் இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கை குறைப்பதற்காக எண்ணற்ற பாலங்களை கோயம்புத்தூரை சுற்றிலும் நிறைய பாலங்களை கட்டியிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்படும்னா, கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி செல்லக்கூடிய சாலையாக இருக்கட்டும், அல்லது திருச்சிக்கு செல்லக்கூடிய சாலையாக இருக்கட்டும், அல்லது மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், இந்த 3 முக்கிய சாலைகளிலுமே அதிக அளவிலான பாலங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்படும்னா, அவினாசி சாலையை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தமிழகத்திலே நீளமான பாலமான 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாலமே தற்பொழுது கட்டிட்டு இருக்காங்க. அதே போல உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பாலமாக இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற பாலங்களானது கோயம்புத்தூரை சுற்றிலுமே இருக்கிறது. தற்பொழுது இப்படிப்பட்ட பாலங்கள் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த இடங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது அப்படிங்கிறது, அதிலும் குறிப்பாக எலிவேட்டட் ஸ்ட்ரெச்சில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஹைவேஸ் ஆஃபீஷியல் சொல்லியிருக்கிறாங்க. தற்பொழுது கோயம்புத்தூர் சாலையினுடைய அகலமானது இது போன்ற பாலப்பணிகள்னால அதனுடைய அகலமானது குறைந்து கொண்டு வருகிறதுங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியுங்க. தற்பொழுது இது போன்ற எலிவேட்டட் ஸ்ட்ரெச்சில் இந்த மெட்ரோவானது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாகவே அந்த சாலையினுடைய அகலமானது மேலும் குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேட் லெவல், அதாவது சாலையினுடைய மேல் பகுதியில் இந்த மெட்ரோ ரயிலை இயக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாலையினுடைய இருபுறத்திலுமே 3 மீட்டராவது குறைந்தது இந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதற்காக ஸ்பேஸை வந்து இவங்க ஆக்குப்பை பண்ணும். இது சாலையினுடைய அகலத்தை மேலும் குறைக்கும். அது மட்டுமல்லாமல் இது சாலையிலே போகிறதுனால கண்டிப்பாகவே டிராஃபிக் சிக்னல் அதிகமாகும். இதன் மூலமாக கோவை மாநகரத்தினுடைய டிராஃபிக்ங்கிறது மேலும் மோசமடையும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ மூன்றாவது ஆப்ஷன்,
அதாவது கடைசி ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல பண்ண முடியும். அதாவது அண்டர் கிரவுண்ட் டனலிங் ஒர்க் மூலமாக இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டார்கள் அப்படின்னா இந்த கட்டுமானத்திற்காக கூடிய செலவானது 5 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 மெத்தட்ல நம்மளுடைய சென்னை மெட்ரோ லிமிடெட் மற்றும் கோயம்புத்தூர் நிர்வாகம் மற்றும் ஸ்டேட் ஹைவேஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன மாதிரியான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள போறார்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்க வேண்டும். மேலும் இதை பற்றிய ஒரு அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கூட நம்மளுடைய சேனல் அதற்கான அப்டேட்டையும் நம்ம வெளியிடுவோம் ஒரு வீடியோவாக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.